Students, welcome to Zipto. Now we are going to discuss one important concept, that is the chemical equation. Chemical equation appina enna na, so it is the representation of a chemical reaction. So simple as solunna, you can see in the activity pannom last class la nabagakka. I hope you can understand this activity and you can remember this. So you are going to take the magnesium ribbon will be introduced into the flame of the burner, then it reacts with the oxygen. It is going to produce the magnesium oxide that will be collected in the china dish. Okay, so this is what the entire chemical reaction is. இப்படி சொல்றது ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப நம்ம சின்னதாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வருது. கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் ஜஸ்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை சுருக்கமாக சொல்கிறோம்ல, அதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூ கேன் சி, நான் இங்கே வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெக்னீஷியமும் ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்ந்தால் மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன், இது ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன். எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், இது ரெண்டும் கண்டிப்பாக ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட். ஓகேவா? மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மெக்னீஷியம் ஆக்சைடு. இதுதான் ப்ராடக்ட், இது வந்து ரியாக்டன்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது, ரியாக்டன்ட். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ராடக்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் தான் என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கெமிக்கல் ஈக்குவேஷனோட டெஃபினேஷன் கிட்டே இதை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த நேமே இல்லாமல் நம்ம வந்து சிம்பிள்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். மெக்னீஷியமுக்கு எம்ஜி போட போகிறீங்க, ஆக்சிஜனுக்கு ஓட்டு போட போகிறீங்க, மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு எம்ஜிஓ போட போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வேர்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, இதை வந்து சிம்பாலிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? யூசிங் தி சிம்பிள்ஸ், ஓகே, யூ ஆர் கோயிங் டு ரைட் த ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் கெமிக்கல் ஈக்குவேஷன்? இட் இஸ் எ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் யூசிங் த சிம்பிள் அண்ட் ஃபார்முலா ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் த வேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் த சிம்பாலிக் ஈக்குவேஷன். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஹவு டு யூஸ் திஸ், வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் சேஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷனில் ரெண்டு டைப் இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செஷன் அண்ட் ஆல்சோ இன் த வாட்ஸ்அப் குரூப். அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஃபார் பர்சனல் டவுட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ த்ரூ த வாட்ஸ்அப் குரூப். அண்ட் ஆல்சோ ஃபார் த பர்சனல் டியூஷன் ஆர் எனி ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் இஃப் யூ வாண்ட், யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ த சேம் வாட்ஸ்அப் குரூப், ஆல்சோ த்ரூ த இமெயில் ஐடி விச் ஐ ஹவ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ரைட்? ஸோ ஹோப் யூ வில் ஃபைண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். கீப் ஷேரிங் எவ்ரி திங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? பை பை.